Hi, my dear friends and families, welcome to Meera Art and Craft Tamil. Video ku la poradhukku munadi innikana best comment paathalam. Nerkenave glitter foam sheet use panni oru craft upload pannirundhen. Andha video neenga na paakalena keela description la link thandirken, poi paarenga. Andha video ku keela it's very useful for school use or office use. Thank you very much, very good nu potrukanga. Adukadutha I will do this useful thing. Thank you very much nu potrukanga. Adukadutha miga miga arumai vaazhthukal nu potrukanga. Ungaloda support ku romba romba nandri. ரெகுலராக நம்ம வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற கிராஃப்ட்டுக்காக நான் உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த கிராஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு உள்ளன் த்ரெட்டே போதும். இப்போ ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு நான் வந்து பிக் சைஸ் ஃபேவிகால் பாட்டில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் கம் பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இதே ஷேப்புக்கு வேறு ஏதாச்சும் வச்சுருந்திங்கனாலும் பரவாயில்ல. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்து அதில் வந்து ஒரு 60 டைம்ஸ் கிட்ட ரோல் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்து நீங்கள் பண்ணியிருக்க எல்லா கிராஃப்டையும் ஃபோட்டோ எடுத்து என்னோடய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்பியிருக்க எல்லா ஃபோட்டோஸையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வீடியோவில் காமிச்சிட்ருக்க இமெயில் ஐடி கிளியராக இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்பியும் கீழே கமெண்டில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி சுற்றி முடித்ததுக்கப்புறமா அந்த கம் பாட்டிலேருந்து அதை அப்படியே வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு சென்டர் பிளேஸில் நல்லா பிடிச்சிக்கிட்டு மீதி இருக்க நூலை வச்சு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பூக்கட்ட தெரியும்னா பூக்கட்டுற மாதிரியே கூட நாட் போட்டுக்கலாம், இல்லைனா சாதாரணமாகவும் நாட் போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் லைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா மூணு நாட் வந்து பூக்கட்டுற மாதிரி போட்டிருக்கேன். சாதாரணமாக போடுறீங்கன்னா ரெண்டு தடவை சுற்றிட்டு ரெண்டு நாட் போட்டாலே போதும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் நம்ம வந்து சுற்றிருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸில் சிசரை வந்து உள்ளே விட்டுட்டு நீங்கள் லைட் லைட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு டைம்லேயே நம்ம கட் பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்துடாது, ஃபுல்லாத்தையும் நம்மளால் கட் பண்ணிட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இது வரும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே ஆகும் நம்ம கட் பண்ணுறதுக்கு. ஆனால் மெதுவாக கட் பண்ணணும். நம்ம வந்து ஃபுல்லாக இழுத்துட்டோன்னா நம்ம சுற்றி இருக்க நூல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நான் வந்து சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறது வந்து புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து உள்ளன் த்ரெட்டில் பாம் பாம்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப அந்த சுற்றி நாட் போட்டிருக்கோம் இல்லையா, சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப அந்த இடம் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம சுற்றி இருக்க நூல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா சைடு வந்து லைட்டாக நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ட்ரிம்னால் வேறு ஒன்றும் இல்லை, சைடு வந்து அன்இக்குவலாக இருக்கிறதெல்லாம் ஈக்குவலாக கட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து ஆப்போசிட் சைடு, இப்போ நான் வீடியோவில் காட்டுறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே அந்த நூலெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த ஆப்போசிட் சைடில் ஏதாச்சும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் கட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே போல் இதுலேயும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை வந்து அப்படியே லைட் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பாம் பாம் லெவலுக்கு கொண்டு வந்துடுங்க. பாம் பாம் மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமாவும் இந்த மாதிரி எதுவும் கட் பண்ணாமச்சுன்னா அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அந்த அன்இக்குவலாக இருக்கும் பார்த்தீங்களா, லைட் லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு மாதிரி உருட்டிக்கோங்க. சப்பாத்திலாம் உருட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, சப்பாத்திக்கு ரவுண்டு மாதிரி அந்த மாதிரி நல்லா உருட்டிட்டிங்கன்னா அழகாக ஒரு பாம் பாம் மாதிரி கிடச்சிரும். இப்போவே பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இதோட சின்னதாக ஒரு 40 rounds 45 rounds மாதிரி இது வந்து சுற்றிட்டு எடுத்திருக்கேன். இதையுமே வந்துட்டு நல்லா உருட்டிட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே பார்க்க ஒரு பால் மாதிரி தான் இருக்கணும். அதுக்கடுத்து தான் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் ஒரு லைட் பிங்க் கலர் ஒரு உள்ளன் த்ரெட் வந்து காமிச்சிருப்பேன். அதை வந்து இப்போ எடுத்துட்டு நம்ம ஃபிங்கர்ஸ்லேயே வந்து இதை சுற்ற போகிறோம். ரெண்டு விரலில் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு 25 rounds கிட்ட சுற்றியிருக்கேன். இதுவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச பாம்பாம் மாதிரியே தான், என்ன கொஞ்சம் சின்னதாக பண்ணுறோம். இப்போ இதை வந்து அதே மாதிரி சுற்றிட்டு நடுவில் நாட் போட்டுட்டு அந்த சுற்றி இருக்க இடத்துல சிசரை உள்ளே விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு சைடு வந்து ட்ரிம் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் திருப்பிட்டு
ட்ரிம் பண்ணிக்க போகிறோம். ட்ரிம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை அப்படியே சேர்த்து ஒரு ரவுண்டு மாதிரி உருட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி உருட்டிட்டோன்னா நம்மளுக்கு குட்டி பாம்பாம் ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே ரொம்பவே பார்க்க க்யூட்டாக இருக்குது. இதே மாதிரி நான் வந்து 6 ரவுண்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே 2 பாம்பாம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்துட்டு இதோட இப்போ ஒன்று அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலரில் செஞ்சுருக்கோம் இல்லையா பாம்பம், அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே பெருசாக இருக்கிறத கீழே வச்சுக்கோங்க, சின்னதாக இருக்கிறத மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்க போகிறோம். சைடு எதுவும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அதுலேயும் லைட்டாக தள்ளிட்டு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறமா லைட்டாக எதுவும் அன்இக்குவலாக இருந்துச்சுன்னா சிசர் யூஸ் பண்ணி லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் க்ளூ தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஃபெவிகால் ஆர் ஃபெவிபான் வேறு எந்த க்ளூ வேணால் அப்ளை பண்ணலாம், என்ன கொஞ்சம் லேட் ஆகும் ஒட்டுறதுக்கு. அதுக்கடுத்ததான் நம்ம பிங்க் கலரில் பாம்பாம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே 2 பக்கமும் ஒட்ட போகிறோம். எனக்கு வந்து இந்த ஒரு பாம்பாம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால் நான் திரும்பியும் சிசர் யூஸ் பண்ணி லைட்டாக கட் பண்ணிவிட்டு உருட்டிட்டு அதை வந்து ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி அதுக்கும் மேலே வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஒட்டிக்கோங்க. இப்போவே எல்லாருமே இந்த கிராஃப்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிக்கலைன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்ததாக இது ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறமா இன்னும் 2 பிங்க் கலர் பாம்பாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அது 2க்கும் சைடு வந்து இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். அதுக்குமே ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடு ஒட்டிக்கோங்க. இது ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறமா கீழே, அதாவது அந்த பெரிய பாம்பாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே இந்த மாதிரி 2 பாம்பாமையும் ஒட்ட போகிறோம். அதுக்குமே இந்த மாதிரி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து ஒட்டிக்கோங்க. இப்போவே இந்த கிராஃப்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுக்கு வந்து இன்னும் நம்ம பண்ண வேண்டியது லைட்டாக ஒரு ஃபினிஷிங் டச் மட்டும்தான். அதுக்கடுத்ததாக சின்னதாக ஒரு பிட் ஆஃப் நியூஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இங்கே வந்து லைட்டாக ஏதாச்சும் எழுதின பேப்பர் கூட எடுத்துக்கலாம், இல்லை நோட் பேப்பர் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பஞ்சிங் மிஷினில் ஒரு 3 பஞ்ச் வந்து ஃபுல் ரவுண்டு இருக்க மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு அதை நான் மார்க்கர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலர் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட மார்க்கர் என்னெல்லான்னு பரவாயில்ல, ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை பிளாக் பென் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்ததாக ஃபெவிகால் எடுத்து மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். கையில் ஒட்டினீங்கன்னா அது வந்து லைட்டாக கலர் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கறனால ரொம்ப கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாறிடும். அதனால் சின்னதாக ஏதாச்சும் பென்சில் ஆர் சிசர் இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி லைட்டாக அதை வந்து ஷேப் மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீச்செயினாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு கீச்செயின் ரிங்கும் அதுக்கப்புறம் சாக்கெல்லாம் தைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த ஊசி தான் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஊசி எதுக்கு எடுத்துருக்கோன்னா அதில் வந்து கொஞ்சம் பெருசாக ஹோல் இருக்கும், ஸோ நம்ம உள்ளந்த்ரெட் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம டெடிபேர் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பின் பக்கமாக லைட்டாக உள்ளே கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டது அப்புறமா அந்த கீச்செயின் ரிங் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த ரிங் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அது வந்து எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்மக்கிட்ட பழைய கீச்செயின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் இருக்க இந்த ரிங்கை மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அழகாக புதுசாக கீச்செயின் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்க உள்ளந்திரட்டை கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்து முடித்தாச்சு. நான் ஆக்சுவலாக இதே மாதிரி ஏற்கனவே ஒன்று வந்து பண்ணியிருந்தேன், அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பாண்டா மாதிரி திங்க் பண்ணி பண்ணியிருந்தேன். இதுக்கு பின்னாடி ஒரு இன்னொரு பாம்பாம் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருந்தேன். இதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீச்செயினை என்னோடய பேக்கில் ஃபஸ்ட்டு ஜிப்பில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எந்த ஜிப்பில் வேணால் நம்ம இது மாதிரி எத்தனை வேணால் பண்ணி அட்டாச் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி பவுச்சு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி கீ அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட கீ செயின் அப்படின்னாலே நம்ம சாவி இதில் கூட மாட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் ஐடியாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்ன பண்ணணும், மீரா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.